இது 1971 சவுத் ஆப்பிரிக்கால இருக்க பிரிட்டோரியால இன்ஜினியர் அப்பாவுக்கும் டயட்டிஷியன் மதருக்கும் ஒரு மகன் பிறக்கிறான். அவன் பிறக்கிறப்ப அவங்க அம்மா அப்பாக்கே தெரியாது பின்னாட்கள்ல இவன் தான் உலகத்தையே சேஞ்ச் பண்ண போறான் அப்படின்னு. அது மட்டும் கிடையாது, உலகத்தோட முதன்மை பணக்காரனா வரப்போறான் அப்படின்றதும் அப்பா அவங்களுக்கு தெரியாது. அப்பா இன்ஜினியர் அப்படின்னால அவருடைய தாட்ஸ் எல்லாமே மகனுக்கு வரும் இல்லையா? சோ அந்த ஒரு விஷயம் எலான் மஸ்க்கு நல்லாவே வந்திருக்கு. சோ சின்ன வயசுல இருந்து எலான் மஸ்க்கு ஸ்டடிஸ்னா பயங்கரமா பிடிக்கும், அதுலயும் புக் அப்படின்னா வெறித்தனமா பிடிக்குமா. இதனாலே பாத்தீங்கன்னா அவர் வீடு புக்கா தான் வாங்கி வாங்கி அடிக்க வச்சிருப்பாப்லையா. அது மட்டும் கிடையாது, இவரை பாத்துக்கிறதுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஹவுஸ் கீப்பரையும் அவங்க அப்பா போட்டுட்டு போவாரா. அந்த ஹவுஸ் கீப்பருக்கான வேலையை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஏதாவது இதை பண்றேன் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஏதாவது பண்ணி விட்டுறக்கூடாது அப்படின்றத பாத்துக்கிறதா அவருடைய வேலையே. ஏன்னா இவர் புக்ஸ் படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஏதாவது ராக்கெட்டை பத்தி படிச்சார் அப்படின்னா நம்மையே ராக்கெட்டை செஞ்சு பார்க்க கூடாது, நம்மையே எக்ஸ்ப்ளோசிவ் செஞ்சு பார்க்க கூடாது அப்படி அப்படின்னு ஏதாவது செஞ்சுட்டே இருப்பாரா. சோ அப்படி செய்யறப்ப வீட்டுக்குள்ள ஏதாவது ஏடா கூட நடந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் அந்த ஹவுஸ் கீப்பரே போட்டுட்டு போவாரா. அதுலயும் இவர் படிச்ச புக்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட் காட்டி படிச்ச புக் எதுன்னு பாத்தீங்கன்னா ஐசக் அசிமோஸ் புக் தானா. ஐசக் அசிமோஸ் புக்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபியூச்சரை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்குமா. சோ இந்த ஒரு விஷயத்தினாலே பாத்தீங்கன்னா எலான் மஸ்க்கு சின்ன வயசுல இருந்தே அவருடைய புக்ஸ் மேல பயங்கர ஆர்வமா. சோ அப்ப இருந்து எலான் மஸ்க் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம படிச்சு பாஸ் ஆனா போதும் அப்படின்ற தாட்டை தாண்டி ஃபியூச்சர்ல நம்ம என்ன பண்ண போறோம், உலகத்துல எந்த மாதிரியான சேஞ்சஸ் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்ற விதையை மனசுல விதைக்க ஆரம்பிச்சிட்டாரா. ஒரு பையனுக்கு இப்படி ஸ்டடிஸ்ல மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஸ்டடிஸ் மட்டும் தான் கான்சென்ட் பண்றான், ஃபியூச்சர் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றான் அப்படினாலே அந்த அளவுக்கு பெருசா அவன்ட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காது இல்லையா. அது மட்டும் கிடையாது, இப்படி ஒரு படிப்பு கிளாஸ்ல இருந்தாலே படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மிச்ச பசங்களை எல்லாம் இவனை ஓட்டுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, அடிப்பாங்க இல்லையா. அந்த ஒரு விஷயம் எலான் மஸ்க் லைஃப்லயே நடக்க தான் செய்து. ஆனா இதெல்லாம் எலான் மஸ்க் கான்சென்ட் பண்றாரான்னு கேட்டா சுத்தமா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோம். அவருடைய எய்ம் ஃபுல்லா புதுசு புதுசா கத்துக்கணும், லேர்ன் பண்ணணும், அண்ட் ஃபியூச்சர்ல ஏதாவது சேஞ்சஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுலாம் இருந்துச்சான். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கம்ப்யூட்டர் அந்த காலகட்டத்தில் உருவாகி வளர்ச்சி இருந்துட்டு இருந்த காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் அதாவது இவருக்கு 10 வயசு ஆகிறப்ப வீடியோ கேம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே இதை பத்தி நம்ம ஃபுல்லா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 12 வயசுக்குள்ளே பாத்தீங்கன்னா வீடியோ கேம்க்குரிய கோடிங்க கத்துக்கிட்டாராம். கத்துக்கிறதோட மட்டும் இல்லாம ஓனா ஒரு வீடியோ கேம் உருவாக்கி அதை $500 விற்கவும் செஞ்சாராம். நீங்களே சொல்லுங்க பாப்போம், 12 வயசுல ஒரு வீடியோ கேம் உருவாக்குறதுன்றது சாதாரண விஷயமா என்ன? சோ அதுலயே தெரிஞ்சுக்கணும் இவர் எவ்வளவு ஃபியூச்சரிஸ்டிக்கா இருந்தார் அப்படின்றத. இப்படியே டைம் ஓடுது, 1988 வருது, எலான் மஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஹை ஸ்கூல சவுத் ஆப்பிரிக்கால முடிக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு சவுத் ஆப்பிரிக்கால இருக்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சான்னு கேட்டா சுத்தமா கிடையாது. ஏன்னா அந்த டைம்ல சவுத் ஆப்பிரிக்காவோட ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா ஒரு பையனுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அவன் கம்பல்சரியா மிலிட்ரி சர்வீஸ் பண்ணி ஆகணும். சோ இதுக்கு மேல நம்ம சவுத் ஆப்பிரிக்கால இருந்தோம் அப்படின்னா நம்மள மிலிட்ரிக்கு அனுப்பி விட்டுருவாங்க, சில இடங்கள் நமக்கு மிலிட்ரியிலே ஓடி போயிடும். அப்படி ஓடிச்சு அப்படின்னா அது நம்ம லேனுக்கு மிகப்பெரிய தடை அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு 1989 சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ஜிவ்னு கிளம்பி கனடாக்கு ஓடி போயிடறாப்ல. கனடால எங்க தங்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய அப்பாவோட ரிலேட்டிவ் வீட்டுல தான் தங்குறாரு. விருந்தும் வந்து 3 நாள் அப்படின்றது நம்ம நாட்டுக்கு மட்டும் கிடையாது, எல்லா நாட்டுக்கும் பொருந்தான செய்யும். சோ அப்பாவோட ரிலேட்டிவ் வீட்லயே ரொம்ப நாள் தங்கிட முடியாது இல்லையா. சோ சில நாட்களே அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டாரு அப்படின்னாலே அது அவருடைய ஊரும் கிடையாது இல்லையா. சோ என்ன பண்றது எது பண்றதுன்னு அவருக்கு சுத்தமா தெரியல. அது மட்டும் கிடையாது, இவர் கனடாக்கு வந்தப்பே பாத்தீங்கன்னா குயின்ஸ் யூனிவர்சிட்டியில சேர்ந்து படிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. சோ இப்ப இவருக்கு வேற வழியே இல்ல, இவர் ஸ்டடிஸ கண்டினியூ பண்ணும் அப்படின்னா இவர் ஏதாவது ஒரு வழியை சூஸ் பண்ணி தானே ஆகணும். சோ கிடைக்கிற வேலை எந்த வேலையா இருந்தாலும் சரி, கிடைச்ச இடம் சின்ன இடமா இருந்தாலும் சரி, எந்த ஃபுட்டு கிடைச்சாலும் சரி, அதை சாப்பிட்டுட்டு பார்த்த சின்ன சின்ன வேலையில இருந்து வர காசை வச்சு அவர் ஸ்டடிஸ கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாராம். ஆனா அவர் ஏன் பண்ண காசு அவருடைய ஸ்டடிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டா அது சுத்தமா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோம். சோ இதுக்கு மேல நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஏன் பண்ண முடியாது. சோ இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சர்ச் பண்றாரு. அப்படி சர்ச் பண்றப்ப அமெரிக்கால இருக்க பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியில ஸ்காலர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்றத கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த ஸ்காலர்ஷிப்பை எப்படி கெட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா முயற்சி பண்ணி அந்த ஸ்காலர்ஷிப்பையும் வாங்கிறாப்ல. அதுவும் அந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்கி 1 டிகிரி எடுத்தாருன்னு கேட்டா அதுவும் கிடையாது, 2 டிகிரி எடுக்கிறாரு, அதுவும் ஒரே நேரத்துல. அதாவது பிசிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்ல அடுத்த டைம்ல ஒரே டைம்ல படிச்சு அதற்குரிய பட்டத்தை வாங்குறாரு. பட்டத்தை வாங்கணும்னு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில பிஹெச்டி அப்ளை பண்றாரு. அப்ளை பண்றதோட மட்டும் இல்லாம அவர் பிஹெச்டி கிடைக்கவும் செய்து கிடைச்சு காலேஜுக்கும் போறாரு. ஆனா காலேஜுக்கு போறப்பதான் சம்திங் அவருக்கு மண்டல பல்பேறி ஆரம்பிக்குது. ஏன் நம்ம இப்படி படிச்சுட்டே இருக்கோம், படிச்சுட்டே இருந்தாலே டைம் ஓடிடும், டைம் ஓடிச்சு அப்படின்னாலே நம்ம லைஃபோட அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம மூவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி உருவாக்கினா என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. யோசிக்கிறதோட மட்டும் இல்லாம அதை நம்ம ஆரம்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் சேர்ந்த 2வது நாளே அதை டிராப் அவுட் பண்ணிட்டு வெளியவும் வராரு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற எலன் மஸ்க் ஸ்டோரியை நீங்க ஆடியோ புக்கா கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க, யோசிக்காம குக்க எஃப்எம் அப்படிங்கற ஆப்பை டவுன்லோட் பண்ணி கேட்கலாம். ஏன் வீடியோவா இல்லாம ஆடியோ புக்கா கேட்க சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கதையை ஆடியோவா கேட்கறப்ப நம்ம வேலையும் டிஸ்டர்ப் ஆகாது, கதையும் முழுசா கேட்டு முடிச்சிட முடியும். சோ நம்ம கதையை கேட்டு முடிக்கிறப்ப நம்ம வேலையும் முடிஞ்சிடும், கதையும் முடிஞ்சிடும். இது நமக்கு டபுள் பெனிஃபிட் தானே. இந்த குக்க எஃப்எம் ஆப்பை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது முழுக்க முழுக்க இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரஸ்ட்ஃபுல் ஆடியோ புக் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, கூகுள் பிளே ஸ்டோர்ல இதுக்கான ரேட்டிங் 4.5 மேல இருக்கு. சோ நம்ம சப்ஸ்கிரைப் நீங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதுவும் மொத 250 பேருக்குள்ள டவுன்லோட் பண்ணீங்கன்னா மறக்காம நாங்க டிஸ்பிளே பண்ற MAM 50 அப்படின்ற இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வருட சந்தாவான 399 இருந்து 50% ஆஃபர்ல 199 உங்களால சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். சோ ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து யோசிக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. வெளியே வரதோட மட்டும் இல்லாம தன்னோட தம்பியான கிம்பல் கூட சேர்ந்துட்டு 1995 பாத்தீங்கன்னா ஜிப்டோ அப்படின்ற ஒரு கம்பெனி உருவாக்குறாரு. இந்த கம்பெனியில அவர் செஞ்ச முதல் வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாப்ட்வேர் உருவாக்குறதா. அந்த சாப்ட்வேர் வேற எதுவுமே கிடையாது, இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க கூகுள் மேப் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு மேப்பை உருவாக்குறதா அவரோட கான்செப்டாவே இருந்துச்சு. அதுவும் முத முதலா இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட இந்த உலகத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணதே பாத்தீங்கன்னா எலன் மஸ்க் அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன் ஒரு இந்த மாதிரியான கான்செப்ட உருவாக்கணும்
ஒரு பிரைவேட் ஐலாண்ட் வாங்கலாம், ஒரு பிரைவேட் ஜெட் வாங்கலாம்,
அண்ட் லைஃப் பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்ல என்ஜாய் பண்ணாத விஷயத்தில என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா. ஆனா அந்த ஒரு விஷயத்தை எலன் மஸ்க் பண்ணாரான்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா எலன் மஸ்க் பயங்கர டிஃபரெண்டான ஆள் இல்லையா. அவர் காசை விட ஏதாவது ஒரு புது விஷயத்தை இன்னோவேட்டிவா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தானே யோசிப்பாரு. சோ அப்படித்தான் இப்ப அவர் ஏர்ன் பண்ண காசை எதுல போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பயங்கரமா யோசிக்கிறாரு. யோசிக்கிறவரை மட்டும் இல்லாம பயங்கரமா தேடவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி தேடுனதுல ஒரு கம்பெனியை கண்டுபிடிக்கிறாரு, அதுதான் எலக்ட்ரிக்கல் கார் கம்பெனி. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா அதுதான் டெஸ்லா. இவர் இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைச்ச இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த காலகட்டத்தில் பயங்கரமான டிபார்ட்மெண்டா கேட்டா அது கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லி. ஏன்னா எலக்ட்ரிக்கல் கார்ன்றது பயங்கர ஸ்லோவா ஓடக்கூடிய காரு, அதுவும் பயங்கர அக்லியான ஒரு காரு. அந்த ஒரு காரை யாராச்சும் வாங்குவாங்க கேட்டா கண்டிப்பா சீண்ட கூட மாட்டாங்க. ஏன்னா பெட்ரோல் ஓடுன கார் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஜிவ்னு ஓடுன காலகட்டம், அதுவும் பயங்கரமான சூப்பர் காசும் நிறைய இருந்துச்சு. சோ இப்பெல்லாம் கார் இருக்கப்ப இப்படிப்பட்ட அக்லியான காரை யாராச்சும் வாங்குவாங்களா என்ன? கண்டிப்பா வாங்க மாட்டாங்களே. ஆனா அப்படிப்பட்ட கம்பெனியை தான் எலன் மஸ்க் டிஃபரெண்டா சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போறாரு. ஏன்னா எலன் மஸ்க் எப்பயுமே பயங்கர ஃபியூச்சரிஸ்டிக் இல்லையா. மத்தவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தை திங்க் பண்ணிட்டு இருக்கப்ப இவர் பயங்கர ஃபியூச்சரிஸ்டிக்கா திங்க் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்படி திங்க் பண்ணனாலதான் தான் ஏர்ன் பண்ண அமௌண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 80 மில்லியன் அமெரிக்கன் டாலரை இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாரு. இந்த ஒரு பிக் இன்வெஸ்ட்மென்ட்ட பார்த்தோனே எல்லாருமே பயங்கரமா கைதட்டி சிரிச்சிருக்காங்க. ஏன்னா சரியான லூசா இருப்பான் போல, காசை தான் கறியாக்க போறான், இது ஒரு பயங்கர ஃப்ளாப்பான டிபார்ட்மெண்ட் வேற, இதுல போய் இவ்வளவு காசு கொடுறானா இவனோட பைத்தியக்கார வேற எவனுமே இருக்க முடியாது, இவன் கண்டிப்பா ஃபெயிலியரா தான் ஆக போறான்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனா இதெல்லாம் எலன் மஸ்க் சுத்தமா கண்டுக்கிறவே இல்ல. அவருடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாமே நல்ல ஒரு எலக்ட்ரிக்கல் காரை உருவாக்குறதா தான் இருந்துச்சு. அது டாடா மட்டும் இல்லாம அடுத்த வருஷமே பார்த்தா ஒரு காரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஆனா என்னதான் நம்ம ஒரு பயங்கரமான காரை உருவாக்கிட்டோம் அப்படின்னு இவர் நினைச்சிட்டு இருந்தாலும் அந்த கார் மக்கள் மத்தியில ரீச் ஆச்சான்னு கேட்டா அதுதான் கிடையாது. ரீச் ஆகலாட்டியும் பரவாயில்லையே, விமர்சனமாச்சு வராம இருக்கணும் இல்லையா. ஆனா அது இங்க அப்படியே தலைகளா நடக்குது. காரை பத்தி பயங்கரமா விமர்சிக்கிறாங்க. அதுவும் எப்படி விமர்சிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த காரை போய் இவ்வளவு காசு கொடுத்து வாங்கணும்ன்றீங்க, இந்த காரை பாக்குறதுக்கு லுக்காவும் இல்ல, ஸ்பீடாவும் ஓட மாட்டேங்குது, இதை ஓட்டுறது நான் மாட்டு வண்டியை ஓட்டிட்டு போயிருவேன், இதுக்கே நான் ஓட்ட போய் நான் இவ்வளவு காசை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீடியா டிவி நியூஸ் பேப்பர் சொல்லிட்டு பயங்கரமா விமர்சிச்சாங்களாம். அது இவருக்கு பயங்கரமான ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணுது. ஆனா எல்லாரும் இவரை பயங்கரமா விமர்சிச்சாலும் நெகட்டிவா சொன்னாலும் எலன் மஸ்க் டிப்ரஷன் ஆகி உட்கார்ந்தாரா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஏன் இந்த கார் மக்களுக்கு ரீச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. யோசிக்கிறவரை மட்டும் இல்லாம அவட்ட பயங்கர யூஸ்லெஸ்ஸா இருந்த எல்லா எம்ப்ளாயிஸையும் வேலை விட்டு தூக்குறாரு. அது மட்டும் இல்ல, அவருக்கு இன்னோவேட்டிவ் ஐடியா கொடுக்குற எல்லாரையும் ஹயர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ இதோட பலனா பாத்தீங்கன்னா, அதுக்கடுத்த சில வருஷங்கள இவர் ரிலீஸ் பண்ண ஒரு கார் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில பயங்கர சக்கப்போடு போடுது. அது மட்டும் இல்ல, இப்ப ரீசெண்டா 2021 செப்டம்பர்ல ரிலீஸ் பண்ண டெஸ்லா மாடல் 3 பாத்தீங்கன்னா வேற லெவல்ல மக்கள்கிட்ட ரீச் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, வேர்ல்டு வைட்ல கிட்டத்தட்ட 1 மில்லியன் கார் வித்து தீர்ந்துருச்சான். அதுல இதுல நம்ம குறிப்பா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு காரை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப பயங்கர மொக்க கார்னு சொன்னாங்களோ, எந்த கார் மாட்டு வண்டி மாதிரி ஸ்லோவா ஓடுதுன்னு சொன்னாங்களோ, அந்த ஒரு தாட் அப்படியே மாத்தி எழுதி கண்ணை கவர விதமா பயங்கர சூப்பர் மாடல் காராவும் கிட்டத்தட்ட ஸ்போர்ட்ஸ் காருக்கு ஈக்குவலா ஸ்பீடு கொடுக்கக்கூடிய ஒரு காராவும் எலன் மஸ்க் உருவாக்கி காட்டிருக்காரு. அதுவும் 1.9 செகண்ட்ல இதோட பிக்கப் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா, கிட்டத்தட்ட 60 miles per hour இருக்குமா. அதுவும் இது ஒரு எலக்ட்ரிக்கல் கார் அப்படின்றதான் இதுல இருக்க பயங்கரமான ஒரு விஷயமே. அது மட்டும் இல்ல, வேர்ல்ட்ல இருக்க எலக்ட்ரிக்கல் கார்ல டெஸ்லா கார் மட்டும் தான் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கார்னு கூட சொல்றாங்க. இதுக்கு மெயின் பிரைனியும் நம்ம எலன் மஸ்க் தான், அண்ட் அவருடைய ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டார்ட்டும் தான். நெக்ஸ்ட் 2000 காலகட்டத்தில் இவர் ரெண்டாவது இன்வெஸ்ட் பண்ண இன்னொரு கம்பெனி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட சைல்ட்ஹுட் ட்ரீம் ஆன ஏரோஸ்பேஸ் கம்பெனி. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு மத்தியில பயங்கர ஃபேமிலியரா இருக்கிற த ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற கம்பெனில தான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு கம்பெனியோட மெயின் விஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா ஒரு இடத்துல நம்ம இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றப்ப பஸ்ல அட்டனா ட்ரெயின்ல டிராவல் பண்ணா மட்டும்தான் அது சேஃபஸ்டான ஜேர்னி அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா. அந்த ஒரு சேஃபஸ்டான ஜேர்னியை நம்ம ராக்கெட்லயே மாத்தி காமிக்கணும். அதாவது ஒரு கோல்ல இருந்து இன்னொரு கோலுக்கு ராக்கெட்ல டிராவல் பண்றது சேஃபான ஒரு விஷயம் அப்படின்றத மக்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதான் இந்த கம்பெனியோட மெயின் மிஷனாவே இருக்கு. அதாவது நம்ம பக்கத்து ஊருக்கு எப்படி பஸ்ல ஜாலியா டிராவல் பண்ணி போயிட்டு வரோம் பாத்தீங்களா, அதே மாதிரி பக்கத்து கோலுக்கும் ஜாலியா நம்ம டிராவல் பண்ணி போயிட்டு வரணும் அப்படின்றதான் இந்த கம்பெனியோட மெயின் மிஷனாவே இருக்கு. இந்த ஒரு மிஷன் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஒரு ராக்கெட்டை சேஃபான ராக்கெட் உருவாக்கணும் இல்லையா. அதாவது மேல ஆர்பிட்டுக்கு ராக்கெட் போயிட்டு மறுபடியும் சேஃபா வந்து லேண்ட் ஆற மாதிரி ராக்கெட் உருவாக்கினா மட்டும்தான் இந்த மிஷன் சக்சஸ் ஆகவே செய்யும் இல்லையா. சோ அந்த ஒரு விஷயத்துக்காக பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ராக்கெட் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அது யார் கூட சேர்ந்து எலன் மஸ்க் உருவாக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராக்கெட் சயின்டிஸ்டான டாம் மூலர் கூட சேர்ந்து தான் உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி உருவாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இந்த ராக்கெட் சக்சஸ் ஆயிடுச்சான்னு கேட்டா அதுதான் கிடையாது அப்படின்னு சொல்லியானோ. அது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல மட்டும் கிடையாது, செகண்ட் தேர்ட்னு சொல்லிட்டு மொத்தம் 3 அட்டெம்ப்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ராக்கெட் கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆயிருது. அதாவது பறக்கிறப்பே பாத்தீங்கன்னா வெடிச்சு வெடிச்சு சதறிடுது. என்னடா 3 மட்டும் தானே சதறிச்சு, இதெல்லாம் ஒரு ஃபெயிலியரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். இது நார்மலா நம்ம எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸ்ல ஃபெயிலியர் வந்துச்சுன்னா பெரிய விஷயம் கிடையாது. ஆனா ராக்கெட் உருவாக்குறதுன்றது சாதாரண விஷயமா என்ன, அதுக்கு எக்கச்சக்கமான காசை உள்ள கொட்டியானு இல்லையா. சோ அவ்வளவு காசை கொட்டி ஒரு ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா. சோ இப்படியே பாத்தீங்கன்னா இந்த 3 ஃபெயிலியர்ல பாத்தீங்கன்னா எலன் மஸ்க் கிட்ட இருந்த எக்கச்சக்கமான காசு காணாம போக ஆரம்பிக்குது. சோ இந்த ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா எலன் மஸ்கோட வைஃப் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இது ஒரு பயங்கரமான ஒரு டிப்ரெஷனை கிரியேட் பண்ணுது. என்னடா இந்த ஒரு மனுஷன் பயங்கரமா ஏன் பண்ணுவான்னு நினைச்சு கூட வந்தோம், எக்கச்சக்கமான காசை வச்சு எக்கச்சக்கமான கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து ரெவன்யூ கெட் பண்ணி ஜாலியா வாழ்ந்தாலே லைஃப் ஓடிட்டு போயிடலாம். ஆனா இவர் அப்படி இல்லாம தாங்கிட்டு இருக்க காசையும் மொத்தமா கொட்டி கொட்டி கறியாக்கிட்டு இருக்காப்ல. இதுக்கு மேலே நம்ம இவர்கிட்ட இருந்தோம்
இருந்தோம் அப்படின்னா நம்மளும் நடுத்தருக்கு தான் போகணும் சொல்லிட்டு அவங்க அந்த டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டைவர்ஸ் ஆகிட்டு பிரிஞ்சு போயிடறாங்க. சோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ராக்கெட்டோட ஃபெயிலியர் பயங்கரமா ஒரு அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பர்சனலாவே ஒய்ஃபும் டைவர்ஸ் ஆகிட்டு போயிடறாங்க. சோ இந்த ரெண்டு விஷயம் எலன் மஸ்க் பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுது. ஆனா என்னதான் அஃபெக்ட் பண்ணாலும் தன்னோட விசனை எப்பயுமே நம்ம கைவிட்டுற கூடாது அப்படின்றதுக்காக நாலாவது டைமும் பாத்தீங்கன்னா தங்கிட்டு இருந்த கொஞ்ச நஞ்ச காசை மொத்தமா கொட்டி நீங்க மறுபடியும் இதை உருவாக்குங்கன்னு சொல்லிட்டு அந்த ராக்கெட்டை உருவாக்க சொல்றாரு. இந்த டைம் இந்த ஒரு ராக்கெட் சக்சஸ் ஆகல அப்படின்னா எலன் மஸ்க் அப்படின்ற ஒரு சாம்ராஜ்யமே கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். அதுக்கடுத்து ஒரு மீன் எழுபது அப்படின்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா மாறிடும். இருந்தாலும் தன்னோட விசனை விட்டுறக்கூடாது அப்படின்றக்காக இன்வெஸ்ட் பண்றாரு. அப்படி இன்வெஸ்ட் பண்றதோட மட்டும் இல்லாம அந்த ராக்கெட்டை செஞ்சு முடிக்கிறாங்க, செஞ்சு முடிக்கிறோட மட்டும் இல்லாம அதை லான்ச்சும் பண்றாங்க. பார்த்தா அந்த ஒரு ராக்கெட் ஃபெயிலியர் ஆகாம சக்சஸ்ஃபுல்லா ஆர்பிட்டுக்கு போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி வந்து பூமியில லேண்ட் ஆகவும் செய்யுது. இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் சாதாரண அச்சீவ்மெண்ட் கிடையாது. ஏன்னா கமர்ஷியலா ஒரு பிரைவேட் கம்பெனி இப்படி ஒரு ராக்கெட்டை உருவாக்கி அதை ஆர்பிட்டுக்கு அனுப்பி மறுபடியும் அதை சேஃபா பூமிக்கு கொண்டு வந்து லேண்ட் பண்ணதுல இதுதான் ஃபர்ஸ்ட் கம்பெனி அப்படின்ற ஒரு நேம் அந்த ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்க்கு கிடைக்குது. சோ இந்த ஒரு விஷயத்தை அவங்க அச்சீவ் பண்ண உடனே டக்குன்னு நாசா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஸ்பேஸ் எக்ஸ் கூட கொலாபரேட் ஆகி எக்கச்சக்க மிஷன்ஸ் இப்ப கையில எடுத்து நடத்திட்டு இருக்காங்களா. அதுக்காக விட்டு ரெண்டே ரெண்டு மாடல் தான் பயங்கர சக்சஸ்ஃபுல் மாடல், அதாவது டெஸ்லா அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ் மட்டும் தான் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இவரோட கையில இன்னும் பயங்கரமான கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஹைப்பர் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது பயங்கர ஃபாஸ்டா டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு விஷயமும் அவர்கிட்ட இருக்கிற பயங்கரமான ஒரு கம்பெனியா இருக்கு. அதை இன்வென்ட் பண்ணதும் எலன் மஸ்க் தான். அது மட்டும் கிடையாது, நியூராலிங்க், ஓபன் ஏ அண்ட் சோலார் சிட்டின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபியூச்சரிஸ்டிக் கம்பெனிஸும் பாத்தீங்கன்னா இப்ப எலன் மஸ்க் கையில தான் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா எலன் மஸ்க்கு பயங்கரமா கோடிகள் அள்ளி குவிக்கிற ஒரு கம்பெனி தான். ஆனா என்னதான் இவ்வளவு கோடிகளை அவர் அள்ளி குவிச்சாலும் பயங்கரமான சொகுசான லைஃப் அவரால் வாழ முடியும், எதுவுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாலும் இப்பயும் கூட அவர் ஜாலியா தன்னோட லைஃப் என்ஜாய் பண்றாரு கேட்டா அதுதான் கிடையாது. இப்ப கூட பாத்தீங்கன்னா தன்னோட ஃபியூச்சரிஸ்டிக் விஷன்ல எப்படி இங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு கொண்டு போக போறோம், அங்க எப்படி வாழ வைக்க போறோம், அங்கிருந்து மக்களை மறுபடியும் இங்க கொண்டு வரதுக்கான டிரான்ஸ்போர்டேஷன் எப்படி ஈஸியாக்க போறோம் அப்படின்ற ஒரு விஷன்ல தான் தன்னோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் செலுத்திட்டு இருக்காராம். அப்படிங்கப்ப இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இந்த உலகத்துல பாக்குறதுன்றது சாதாரண விஷயமா என்ன, உண்மையிலே அமேசிங் தானே. இந்த ஒரு விஷயத்தை நாங்க சொல்லாம விட்டுட்டோம், ஃபியூச்சர்ல நம்ம வாழ போற ஒரு உலகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு உலகத்துக்கு இவர் உருவாக்குற டெக்னாலஜி தான் முன்னோடியா இருக்கும் அப்படின்னு கூட சொல்றாங்க. அண்ட் இம்பார்ட்டன் ஒரு விஷயம், இப்ப இந்த உலகத்துல முதன்மை பணக்காரர் அப்படின்னா அது எலன் மஸ்க்கும் கூட. சோ இந்த ஒரு எலன் மஸ்க் லைஃப்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல பிக்கஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஸ்டோரிஸ் எதுவுமே ஈஸி அமைஞ்சது கிடையாது, எல்லாமே ஃபெயிலியர்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது ஸ்டார்ட் மட்டும் கிடையாது, அதை செய்யறப்பையும் எக்கச்சக்க ஃபெயிலியர்ஸ் வரதான் செஞ்சிருக்கு. ஆனா அந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாம் தாண்டி வந்தா மட்டும்தான் நம்ம பிக்கஸ்ட் சக்சஸ்ஃபுல் மேனா மாற முடியும், அதாவது எலன் மஸ்க் மாதிரி.